வணக்கம் தோழி, நலமாக இருக்கீங்களா? நம்ம சேனலில் ப்ரெக்னென்சி தொடர்பாக நிறைய வீடியோக்கள் பார்த்துக்கிட்டு வரோம். இப்போ கண்டினியூஸாக நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் அதிகமாக வரக்கூடிய கேள்வி என்னென்னா, எனக்கு வந்து ஓவலேஷன் முடிஞ்சு நான் வந்து இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் பார்த்தேன். அதுலேருந்து எனக்கு வந்து ப்ரெக்னென்சிக்கு உண்டான எல்லா சிம்டம்ஸும் இருந்தது, ஆனால் வந்து ப்ரெக்னென்சி வந்து பாசிட்டிவ் ஆகலை. அதே சமயத்தில் இன்னொரு கமெண்ட் என்னென்னா, மாதவிலக்கு நாள் பீரியட் டேட் நெருங்க நெருங்க அந்த ப்ரெக்னென்சி சிம்டம்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி இல்லாமலே போயிடுது, இது என்ன காரணம் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ இதற்கான வீடியோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ப்ரெக்னென்சி ரிலேட்டடாக இன்னும் நிறைய விஷயங்களை உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். இப்போ நம்ம வீடியோ பார்த்துடலாம். பொதுவாக நமக்கு பீரியட்ஸான ஃபஸ்ட்டு டேலேருந்து ஓவலேஷன் வரைக்குமே ஈஸ்ட்ரஜன் லெவல் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகும். இது இன்க்ரீஸ் ஆக ஆக நமக்கு கருமுட்டியோட வளர்ச்சியும் எண்டோமெட்ரியல் திக்னஸும் வந்து அதிகரிக்கும். ஓவலேஷன் ஒன்ஸ் நமக்கு ஆயிடுச்சு, கருமுட்டை வெடிச்சு வெளியே வந்துடுச்சு அப்படின்னும் பொழுது ஈஸ்ட்ரஜன் ஹார்மோன் குறைய ஆரம்பிக்கும். கருமுட்டை வளர்ச்சிக்கும் எண்டோமெட்ரியல் திக்னஸ்க்கும் அது வந்து ஹெல்ப் பண்ணியாச்சு, இதோட அது வேலை முடிஞ்சது, அதனால் அது வந்து ரெடியூஸ் ஆகிடும். ஓவலேஷனுக்கு பிறகு நமக்கு வரக்கூடிய ஹார்மோன் வந்து ப்ரொஜெஸ்டரான். ப்ரொஜெஸ்டரான் ஹார்மோன் எதற்காக நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான், இது வந்து நம்மளுக்கு ஒருவேளை கர்ப்பம் உருவாயிடுச்சு, இம்ப்ளான்டேஷன் ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த இம்ப்ளான்டேஷன் ஃபெயிலியர் ஆகாமல் அந்த கருவிற்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாமல் நமக்கு வந்து பாதுகாக்கிறது இந்த ப்ரொஜெஸ்டரான் ஹார்மோன் தான். அதே சமயத்தில் ஒருவேளை அந்த ஓவலேஷனான அந்த கருமுட்டை வந்து கருவாக மாறலை, ஃபர்டிலைசேஷன் எதுவும் நடக்கலை அப்படின்னும் பொழுது அந்த கருமுட்டை மட்டுமே ஃபெலோபியன் டியூப்ல ஸ்விம் பண்ணி வந்து நமக்கு கருப்பையில் விழுந்துடும் இல்லையா. ஸோ கருப்பைக்கு வந்து ஒரு சிக்னல் வந்து கிடைச்சிரும், அப்போ வந்து இந்த மாதம் வந்து கரு வந்து உருவாகலை அப்படின்னா, கருப்பையோட வேலை வந்து சுருங்கி விரிந்து அந்த வளர்ந்திருக்கக்கூடிய கருவிற்காக காத்திருக்கக்கூடிய அந்த எண்டோமெட்ரியல் திக்னஸை வெளியே தள்ளுறது தான். இதோட வேலை வந்து இந்த ப்ரொஜெஸ்டரான் ஹார்மோன் தான் வந்து செய்ய வைக்கும். ஸோ நமக்கு வந்து ப்ரொஜெஸ்டரான் ஹார்மோன் வந்து அதிகரிக்கும் பொழுது ஒருவேளை அந்த கருமுட்டையானது கருவாக மாறிடுச்சு அப்படின்னா, அந்த கரு வந்து எண்டோமெட்ரியல் திக்னஸில் பதிஞ்சு அது இம்ப்ளான்ட் ஆகும் பொழுது ரொம்பவே ஹெல்ப் பண்ணி அதை ப்ரொடெக்ட் பண்ணும். ஒருவேளை அந்த கரு வந்து கருவாக மாறலை, வெறும் கருமுட்டையாக தான் வந்து விழுந்துருச்சு அப்படின்னும் பொழுது அதையும் அந்த சிக்னல்ஸையும் வந்து அக்செப்ட் பண்ணி ப்ரொஜெஸ்டரான் ஹார்மோன் வந்து கண்டினியூஸாக வந்து அதிகரித்து அந்த எண்டோமெட்ரியல் திக்னஸ் வெளிவர வரைக்கும் அந்த ப்ரொஜெஸ்டரான் ஹார்மோன் வந்து அதிகரிக்கும். ஸோ ஒன்ஸ் நமக்கு அந்த எண்டோமெட்ரியல் திக்னஸ் வந்து டிஸ்ட்ராய் ஆக போகுது, இதோடைய வேலையை கரெக்டாக செஞ்சு முடிஞ்சிருச்சு, இப்போ வந்து கருப்பை வந்து சுருங்கி விரிய போகுது, பீரியட்ஸ் வரப்போகுது அப்படின்னும் பொழுது இந்த ப்ரொஜெஸ்டரான் ஹார்மோன் சுரப்பு வந்து அப்படியே டவுன் ஆகிடும், அப்படியே குறைஞ்சிரும். ஸோ ஒன்ஸ் நமக்கு பீரியட்ஸ் ஆகிறதுக்கு ஒரு 1 or 2 days முன்னாடி நமக்கு வந்து அந்த கர்ப்பத்திற்கு உண்டான எல்லா அறிகுறிகளுமே ஸ்டாப் ஆகிடும். ஃபஸ்ட்டு நமக்கு ப்ரொஜெஸ்டரான் ஹார்மோன் சுரக்கிறதுனால இந்த கர்ப்பத்திற்கு உண்டான சில வகையான அறிகுறிகள் நமக்கு கண்டிப்பாக தெரியும். அதனால தான் நான் நிறைய முறை ப்ரொஜெஸ்டரான் டேப்லெட் எடுக்கிற தோழிகள் இந்த மாதிரி ப்ரெக்னென்சி சிம்டம்ஸ் வச்சு நீங்கள் வந்து ஏமாந்துடாதீங்க. ப்ரொஜெஸ்டரான் டேப்லெட் முடிஞ்சதுக்கு பிறகும் உங்களுக்கு கர்ப்பத்திற்கு உண்டான அறிகுறிகள் இருந்துச்சுன்னா மட்டும் கர்ப்பம்னு நம்புங்க அப்படின்னு நான் நிறைய பதிவுகள் கூட கொடுத்துருக்கேன். ஸோ அது மாதிரி தான் இந்த ப்ரொஜெஸ்டரான் லெவல் நமக்கு ஓவலேஷனுக்கு அப்புறம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும், அதனால் நமக்கு கர்ப்ப அறிகுறி வந்து தெரியும். ஒருவேளை அந்த கர்ப்பம் ஆகலை அப்படின்னும் பொழுது அந்த ப்ரொஜெஸ்டரான் அளவு வந்து ஸ்டாப் ஆயிரும். அதனால தான் பீரியட்ஸ்க்கு ஒரு 2-3 days பிஃபோராகவே நமக்கு வந்து அந்த ப்ரெக்னென்சிக்கு உண்டான எல்லா அறிகுறியுமே வந்து ஸ்டாப் ஆயிரும். ஒருவேளை நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா அந்த அறிகுறி வந்து ஸ்டாப்பே ஆகாது, ப்ரொஜெஸ்டரான் அளவு இன்க்ரீஸ் ஆகிறது வந்து நிறுத்தவே நிறுத்தாது, அது வந்து கண்டினியூஸாக வந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். இன்னும் சொல்ல போனால் நம்ம வந்து ப்ரெக்னென்ட் ஆகிட்டோம் அப்படின்னா இயர்லி ஸ்டேஜில் இருக்கும் பொழுது டாக்டர்ஸ் வந்து நமக்கு இந்த ப்ரொஜெஸ்டரான் டேப்லெட்டே வந்து நமக்கு வந்து எடுத்துக்க சொல்லி கொடுப்பாங்க. ஓரலாகவும் எடுத்துக்க சொல்லுவாங்க, வெர்ஜினலாகவும் எடுத்துக்க சொல்லுவாங்க. அந்தளவுக்கு பிரெக்னன்சிக்கு இந்த ப்ரொஜெஸ்டரான் ரொம்பவே முக்கியமான ஹார்மோன் தான். ஒருவேளை கர்ப்பம் அடைஞ்சிட்டீங்க, இம்ப்ளான்டேஷன் சக்ஸஸ் ஆகிடுச்சு அப்படின்னும் பொழுது இந்த ப்ரொஜெஸ்டரான் அளவும் இன்க்ரீஸ் ஆகிறது நிற்கவே நிற்காது. அதே சமயத்தில் அந்த கருவிலிருந்து இம்ப்ளான்டான அந்த கருவிலிருந்து ஹெக்ஸிஜி ஹார்மோனும் சுரக்க ஆரம்பிச்சிடும். இந்த ரெண்டு ஹார்மோன்ஸுமே நமக்கு ரொம்ப ஹெவி சிம்டம்ஸ் வந்து நமக்கு வந்து கொடுக்கும். ஓவலேஷனுக்கு அப்புறம் ரொம்ப மைல்டான சிம்டம்ஸ் தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து வெயிட் பண்ணுங்கள், அவசரப்பட வேண்டாம். அதே சிம்டம்ஸ் வந்து உங்களுடைய மாதவிலக்கு நாட்களுக்கு 1-2 நாட்களுக்கு முன்னாடியே எந்த சிம்டம்ஸும் இல்லை, உடம்பு ரொம்ப பிரிஸ்காக இருக்குது, நார்மலாகிடுச்சு அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க, அது வந்து கர்ப்பமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன், ஏன் ஓவலேஷன்லேருந்து பீரியட்ஸ் டேட் வரைக்கும் நமக்கு வந்து ப்ரெக்னென்சி சிம்டம்ஸ் இருக்குது, பீரியட்ஸ் டேட் நெருங்க நெருங்க தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்ததுன்னா கமெண்ட்டில் கேளுங்கள், கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ பார்த்துட்ருக்க தொழில்கள் எல்லாருக்குமே கூடிய சீக்கிரமே மகப்பேறு அமையணும்னு சொல்லிவிட்டு நானும் மனதார வாழ்த்துறேன். ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க, டென்ஷன் ஆகாதீங்க, மன அழுத்தப்படாதீங்க, ஃப்ரீயாக ரிலாக்ஸாக இருங்க, ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ப்ரெக்னென்சி பாசிட்டிவ் ஆகும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல பதிவோடு சந்திக்கலாம் தோழி, நன்றி.